அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. மகர ராசியை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வந்தே வாழ்க்கையில் நடந்தே தர வேண்டும். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் சார், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும், இல்லைனா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேனா அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது தெரியவில்லை, நான் எப்படி ஏமாந்தேன், நான் எங்கே போய் சிக்கலில் மாட்டினேன், நான் எங்கே தப்பு பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியல சார், நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அது குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம்,
உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்ததுனே தெரியல சார், ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய பணமெல்லாம் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது சார், நான் இத்தனை கோடி ரூபாய் போட்டிருக்கேன், ஒரு 300 கோடி போய் மாட்டிக்கிட்டுருக்கேன் சார், நான் 1 ரூபா 2 ரூபா பிரச்சனை, என்னோட பிரச்சனை தீர்க்க முடியுமானே எனக்கு தெரியல. இதில் மாதிரி பலவிதமான இதேன்னு ஒரு நன்மை நடக்குமா, ஒரு பெரிய மேஜிக் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அங்கே அமைகிறது. அப்படி என்ன சார் மகர ராசிக்கு பெருசிய வெற்றி கிடைச்சாலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, பதிவு தொடக்கத்திலே சொன்ன 4 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது நாள் வரையில் மகர ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னா, ஜென்ம சனி ஒரு பக்கம், ஜென்ம குரு ஒரு பக்கம், இந்த 2 கிரகமும் ஒரே இடத்துல இருந்து உங்களை ஆட்டி படைச்சது. அதோடு மட்டுமல்லாது உங்கள் ராசியில் இருந்து வந்த சனி பகவானுக்கு 5வது வீடாகிய ரிஷபத்தில் இருந்த ராகு கூடு திரிகோண தொடர்பில் இருந்தார். சனிக்கு வேற குணாதிசயங்கள், ராகுக்கு வேற குணாதிசயங்கள், ரெண்டும் சனியும் ராகுவும் பகை கிரகங்கள். அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் ராகு பகவான் அதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி விட்டுருவார். நிறைய மகர ராசி என்பவர்கள் நல்லது நினைச்சு ஒரு விஷயத்தை தொடங்கி இருப்பீங்க, புள்ளியார் பிடிக்க குரங்கா மாறின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மகர ராசி என்பவர்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறி போயிருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த கிரக அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் தான் காரணம். சார் இப்போ மட்டும் 2022 எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம், மகர ராசி என்பர்களே 5வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி, ஜனவரி பிப்ரவரி 2ஏ மாதம் தான் குடுகுடன் ஓடி போயிடும். ஸோ மார்ச் மாதத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய 10 மாதங்கள் ரொம்ப அற்புதமான மாதமாக, வருடமாக உங்களுக்கு மகர ராசிக்கு அமையும். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு மேஷமாகிய கேந்திரஸ்தானத்துக்கு 4வது வீட்டுக்கு வந்து விடுகிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, மகர ராசியை பொறுத்தவரையிலே அந்த உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிற்கு கடகத்தை தனித்து பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த 7ஆம் பாவத்திற்கு 9வது பாவத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போது 7க்கு 6வது வீட்டையும் 9வது வீட்டையும் குரு பார்க்கிறார். இப்போ 9வது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது நியாயமாக மகர ராசிக்கு என்னெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கோ அந்த பாக்கியங்கள்லாம் கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு கல்யாணமாக திருமணங்கள் நடக்கணும், உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், தாய் தகப்பனுங்கிற அந்த பதவிகள் கிடைக்கணும், பெற்றோருங்கிற தகப்பன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கிடைக்கணும், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்லது நடக்கணும், வேலை செய்கிற இடத்துல இடமாற்றங்கள் தேவைப்படுது, அல்லது வேலை செய்கிற இடத்துல கூடிய தொந்தரவுகள் குறையணும், இப்படி உங்களுக்கான பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போ இந்த ராகு கேதுவுடைய பிடியில் இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மகர ராசி அன்பர்கள் வெளியில் வந்துடுறாங்க. அது வந்துட்டாலே போதுமானது, மகர ராசி அன்பர்களே பணங்காசை பற்றி எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது, பண பற்றாக்குறைகள் நீங்கும். காரணம் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செய்கிறார். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, அரசாங்க வேலை, எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகள், போட்டிகள், எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், மனக்கவலை, ஆரோக்கிய குறைவு, மனசில் இருக்கக்கூடிய பயம், எதுவாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது. அப்போ எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசி என்பர்களே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும்.
இது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வளரும் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியரா அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வாராகி பவுண்டேஷன் அப்படிங்கிற டிரஸ்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.